hi hello everyone this is samia from book Feast channel today we are going to see a short story titled a house is not a home and it was written by zan gaudioso so before getting into the story house home any difference house abdina it is a large sum of people living together under a shelter ஹோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்கிறது ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு டீனேஜர் தன்னுடைய லைஃப்பில் டீனேஜராக இருக்கிறதுனால என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க ஸோ இந்த டீனேஜர் வந்து வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ரைட்டர் தான் ஸோ நம்ம ரைட்டர் வந்து இப்போ என்ன படிச்சுட்டுருக்காரு அப்படின்னா ஹீஸ் தி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் ஹை ஸ்கூல் ஐ மீன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு இது வரைக்கும் அவர் டென்த் வரைக்கும் படிச்சுட்டு இருந்ததில் வந்து இவர் தான் வந்து ரொம்ப அப்பர் கிரேட்ல இருந்தாரா சீனியர் அந்த ஸ்கூலுக்கே வந்து இவர் தான் சீனியராக இருந்தார் பிகாஸ் இஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் அதனால அந்த இடத்துல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களாம் ஸ்கூல் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சான் பட் த ஸ்கூல் வாஸ் ட்வாய்ஸ் ஆஸ் பிகாஸ் மை ஓல்டு ஸ்கூல் ஸோ என்ன சொல்லுங்கள் அவர் ஓல் பழைய ஸ்கூலை தவிர விட இந்த ஸ்கூல் வந்து ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கான் பட் இருந்தாலும் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடைக்கல அவர் வந்து தனியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் தன்னுடைய ஓல்டு டீச்சர்ஸ் கிட்டே போய் பேசியிருக்காரு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இன்னைக்கு வந்து இதை மிஸ் பண்ணுறேன்னு சொல்வேன் நாளைக்கு அந்த ஸ்கூல் முடிச்சு போகும்போது இவள் ஆட்டோமேட்டிக்லி மிஸ் தட் ஸ்கூல் ஸோ அந்தாலும் நீ அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குடையும் அட்டாச்ச்டாரு ப்ளஸ் உனக்கு எப்போல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கும் வந்து அவங்க சொல்கிற சைக்காலஜி என்ன அப்படின்றது கிளியராகவே புரிஞ்சிச்சான் பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் புது ஸ்கூலில் க்ரியேட் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் கூட ஆகலையா அவருடைய டைனிங் ரூமில் உட்காந்துட்டுருக்காரு அவர் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போது அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக விண்டி கிளைமேட்டாக இருக்குது இவரும் ஜாலியாக ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இவருடைய வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபயர் ப்ளேஸ் வந்து அந்த வுட்டு போட்டு பேர்ன் பண்ணியே வச்சுட்டே இருக்காங்க அவங்களையும் வீட்டையும் வார்மாக வச்சுக்கிறதுக்கு இவர் வந்து தன்னுடைய சின்ன வயசில் வந்து ஒரு கிட்டனை வந்து காப்பாத்திருக்காரு அந்த கிட்டன் வந்து இப்போ அவர் பக்கத்துலேயே தான் இருக்குமா அந்த கிட்டனுடைய ஒரு மைண்ட் செட் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த கிட்டனுக்கு ஒரு குட் லைஃப் கொடுக்கறது இவருடைய வேலை அப்படின்ற மாதிரி தான் அந்த கிட்டன் யோசிச்சுட்டு இருக்குமா அப்போ தான் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா சீலிங்லேருந்து இருந்து ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வருது என்னென்ன சீலிங்லேருந்து ஸ்மோக் ஸ்மெல் வருது அப்படின்னு எல்லோரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க கடைசியாக வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பார்த்தாதான் அவங்க வீடே வந்து அங்கே இருந்துருக்கு அவங்க ஃப்ரெண்ட் யார்ட் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல ஸோ உடனே பக்கத்து வீட்டில் போய் ஃபோன் வாங்கி ஃபயர்மேன்க்கு எல்லாருக்கும் கால் பண்ணிடுறாங்க ஃபயர் சர்வீஸும் அங்கே வந்துடுறாங்க இவங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடி போய்ட்டு ஒரு மெட்டல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இந்த மெட்டல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன தோணுது மெட்டல் பாக்ஸில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதான் அதை எடுத்துகிட்டு வந்து லானில் வைக்கிறாங்க அப்படின்னு திருப்பி அவங்க அம்மா உள்ளே ஓடுறாங்க இவருக்கு அதை பார்த்துட்டு அம்மா நில்லுங்கன்னு சொல்லி கத்திட்டு இவர் பின்னாடியே ஓடுறாரு உடனே அந்த ஃபயர்மேன் வந்து கையை பிடிச்சிடுறாங்க ஸோ கையை பிடிச்சதுக்கப்புறம் அம்மா உள்ளே போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபயர்மேன் கிட்டே எங்கள் அம்மா உள்ளே போயிருக்காங்க நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க உள்ளே போயிட்டாங்க கவனிக்கல அவங்க உள்ள போனது எதுக்கு அப்படின்னா ஹிஸ் ஃபாதர் ஹெட் டாய்ட் ஸோ அவங்க அப்பா என் அப்பமாக அவங்கக்கிட்ட இருக்கிறது வெறும் பிக்சர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மட்டும்தான் தான் ஸோ அதுவும் எரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை எடுக்க போயிருக்காங்க இந்த ஃபயர் நல்லாவே தெரியும் கையை விட்டால் சின்ன பையன் ஓடிடுவான்னு இவரும் கையை விடவே இல்லை கையை பிடிச்சிட்டே இருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு பெட்ஷீட் போத்தி ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிடுறாங்க அவங்க அம்மா வரவும் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு க்ளாத் கொடுத்து அவங்க அம்மாவையும் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுடுறாங்க ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சா அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு இப்படி ஃபை ஹார்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ கிராண்ட்பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நம்மளுடைய கேட்டை காணுமே நம்ம கேட்டை எங்கே போச்சுன்னு இந்த பையன் சுற்றி முற்றி ஃபுல்லாக தேடுறான் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பாதி பொருள் வந்து ஃபயரில் எரிஞ்சிருச்சான் பாதி பொருள் வந்து கெமிக்கலும் வாட்டரும் வந்து இவங்க ஃபயர் போகிறதுக்கு அடித்ததில் டேமேஜ் ஆகிடுச்சான் இந்த ஃபயர்மேன் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகாதீங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு ஃபைனலாக இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் நெக்ஸ்ட்டு மண்டே ஸ்கூல் ஸோ ஸ்கூல் போகும்போது இவங்க கிட்ட ட்ரெஸ் இந்த பையன்கிட்ட வந்து முன்னாடி நாள் போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குது பட் ஷூஸ் இல்லை ஸோ அவங்க ஆண்டிகிட்ட வந்து டென்னிஸ் ஷூஸ் கடன் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவங்ககிட்ட புக்ஸ் இல்லை ஒர்க்ஸ் இல்லை பேக் பேக்ஸ் எதுவுமே இல்லை அப்போதான் வந்து இந்த பையனுக்கு என்ன தோணுது ஐ மீன் ஆத்தருக்கு என்ன தோணுது அப்படின்னா ஹி வாண்டட் டு கேர் அப் அண்ட் டை இவ்வளோ தான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கேட் போயிடுச்சு நம்ம வீடு எறிஞ்சிருச்சு நம்ம இங்கே வந்து இருக்கோம் ஸ்கூலில் எந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை ஸோ அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு ஜோம்பி மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்காரு ஸோ அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு பழசில் பழைய ஸ்கூலில் வந்து ஓல்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அவங்க வீடு இருந்துச்சான் கேட் இருந்துச்சான் அவருக்குன்னு ஒரு செக்யூரிட்டி ஜோன் இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு சரி ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எரிஞ்ச வீட்டுக்கிட்டே வராரு ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்க வீடு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுது இவங்க பாட்டி தாத்தா காசு அனுப்புனேன்னு சொன்னாலும் அதை போய் பேங்க்கை வித்ரா பண்ணுறதுக்கு இவங்க கிரெடிட் கார்ட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷனோ எதுவுமே இல்லை எல்லாமே வந்து எரிஞ்சிருச்சு பேங்க்கில் போய் அப்படியே கேஷ் கேட்டாலும் தர மாட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டே இருக்காரு சரி நம்ம வீடை வந்து திருப்பி ஆல்டர்னேட் பண்ணி கட்டலாம்னு சொல்லி இவருடைய பெட்ரூம்கெல்லாம் டிசைன் போட்டுட்ருக்காரு எப்படி கட்டலான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்படி ஐடியா பண்ணிட்டு போது தான் வந்து ஒரு லேடி வராங்க அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட கேட் காமிக்கிறாங்க ஸோ கேட்டை பார்த்தோன்னே இது உங்க கேட்டா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேட்டுடைய காலில் ஃபோன் நம்பர் இருந்திருக்கு அதை கால் பண்ணால் ஃபையர்ல எரிஞ்சிட்டதுனால காண்டாக்ட் பண்ண முடியல இந்த கேட்டும் வந்து திடீர்னு எரிஞ்சதுனால பயத்தில் ரொம்ப தூரம் ஒரு மைல் தள்ளி போய் ஓடி போயிடுச்சு ஸோ இந்த கேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ தான் இவர் உட்காந்து யோசிக்கிறாரு நம்மக்கிட்ட கேட்டும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவர் வீடு எரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியவுமே இது வரைக்கும் அவர்கிட்ட பேசாதவங்க கூட அவர் என்னன்னு தெரியாதவங்க கூட இவருக்கு நிறைய ஸ்கூல் சப்ளைஸ் நோட் புக்ஸ் கிளாத்ஸ் ஜீன்ஸ் டாப்ஸு ஸ்வெட் ஷூட்ஸு இது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இவரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தா கிறிஸ்மஸ் ப்ரெசெண்ட் மாதிரி இவருக்காக நிறைய திங்ஸ் வந்து அங்கே அடிக்க வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து விஸ்டிங் கார்டெல்லாம் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒன்றும் கவலைப்பட்டாதிங்க ஃபீல் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் வந்து இவருக்கு என்ன தோணுருக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு புது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்கன்னு இப்போ ப்ரெசெண்டாகவும் அவர் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்போதான் யோசிக்கிறாரு ஒரு மன்த்கு அப்புறம் வந்து அவர் வீடும் செட் ரீபில்ட் ஆயிடுச்சு அவருடைய கேட்டும் அவருக்கு வந்துருச்சு புது ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்க ஸோ வந்து என்னதான் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த வீடு எப்படி வந்து அது ஒன்ஸ் வந்து இடிஞ்சு விழுந்தப்ப திருப்பி கட்ட முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பும் இப்போ பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஸோ கடைசியாக அந்த கேட் அவர் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் என் கேட்டும் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ எனக்கு இனிமேல் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அவருக்கு சந்தோஷப்படுறாரு அப்போதான் வந்து அவர் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ்